அனைவருக்கும் வணக்கம். இந்த அமர்வில் தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரி மாநிலமாக்குவதை பற்றி பேச இருக்கின்றோம். இங்கே நம்முடைய பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால ஒரு முன்னுரையாக தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை, அது எவ்வாறு வர வேண்டும், இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களிலே முதலாவதாக தமிழ்நாடு வருவதற்கு என்ன வாய்ப்பு என்பதை சுருக்கமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அண்மையிலே பேசிய நம்முடைய மாண்புமிகு தொண்டர் அவர்கள் தமிழ்நாடு 1 trillion எக்கானமியாக மாற வேண்டும், பொருளாதாரமாக மாற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 1 billion என்பது 7500 கோடி, அது மாதிரி 1000 மடங்கு சேர்ந்தால் 1 trillion என்று சொல்வோம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்தியா ஷுட் பிகம் எ 5 trillion எக்கானமி என்று 2030க்குள்ளே இந்தியா வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்தியா வளர வேண்டும் என்று பிரதமர் அவர்களும் தமிழ்நாடுதலை முன்னணியிலே இருக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்களும் பேசியிருப்பதை நான் வரவேற்கிறேன். இப்போதைய நிலைமை, தி ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் அபவுட் $300 billion. அது 1 trillion வர வேண்டுமானால் 3 மடங்குக்கு மேலே வளர வேண்டும். வளர்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள், நம்முடைய வருவாய் எப்படி அதிகமாக போகிறது, அதிகமாக்குவது எப்படி, இழப்புகளை தடுப்பது எப்படி, இவை இரண்டையும் நாம் செய்தாக வேண்டும். அதேபோல் எனக்கு முன்னாலே நடந்த 2 அமர்விலையும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் குறிப்பிட்டார்கள். புதுவையில் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். புதுவை அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை பற்றி குறிப்பிட்டார். நான் அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு காலத்தில் தமிழ்நாடு அதில் மேலே இருந்தோம். இப்பொழுது நம்முடைய ரேங்க் வந்து 14 அல்லது 15வது இடத்துல இருக்கிறோம் இந்தியாவில். இது மாறினால்தான் நம்மை நம்பி பல பேர் இங்கே வந்து முதல் போடுவார்கள். தமிழக அரசு எல்லோரையும் வரவேற்பது எனக்கு தெரியும். அண்மையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட மற்றவர்களை வரவழைத்து அதற்கு வேண்டிய ஏற்பாட்டினை செய்தார்கள். ஆனால் இதில் எவ்வாறு நாம் இதை மாற்றி அமைக்கப் போகிறோம், முதல் 2-3 இடங்களிலே வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பொருளாதார நிபுணர் தமிழ்நாட்டை வருமானத்தை அதிகப்படுத்த முடியுமா என்ற கேள்வியை கேட்டு அதற்கு பதிலை சொல்லியிருக்கிறார். இஃப் யூ கெட் ரிட் ஆஃப் கரப்ஷன் ரூட்டட் deep in monopolies like sand mining, minerals, TASMAC, arasu cable, etc., you can see the quantum jump in revenue almost 10 times more than what it receives endru kurippittirukkar. Idu evvalavu thoru unmai endru enakku theriyadhu, kaaran naan aachiyila illai, naan aachiyila irundhu romba naal aachi. Anal நம்முடைய வருவாயை அதிகப்படுத்துவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு காரணம், ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்கிறது. 570,000 கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனை கட்டுவதற்கு வட்டியே சரியாக போடுவது, இவைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இன்னொரு புறம், பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
55 பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் வந்திருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதில் 2017-18 மட்டும் 17,000 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கிறது 55 பப்ளிக் செக்டர் அண்ட் பொதுத்துறை நிறுவனங்களில். மொத்தமாக அக்யூமிலேட்டட் லாஸ் 65,000 கோடி. அதில் அதிகமாக நஷ்டம் வருவது மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையிலேயும். மின்சாரத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. போக்குவரத்து துறையில நான் சம்பந்தப்பட்டவன். நான் அந்த எங்களுடைய குடும்ப தொழிலே பஸ் ஓட்டுவது தான், பேருந்து நடத்துவது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் அதிகம் தெரியும். நான் அரசாங்கம் நடத்துகின்ற பஸ் கிட்டத்தட்ட 22,000 பஸ்களை பேருந்துகளை அரசாங்கம் நடத்துகிறது. ஆண்டொன்றுக்கு நாங்கள் வழக்கமாக 3 பஸ் வச்சிருந்தா ஓரளவுக்கு வசதியாக இருப்போம். வீடு, சொந்த வீடு, சொந்த காரெல்லாம் இருக்கும். இதற்கும் அரசுக்கு வரி கட்ட வேண்டும், ரோட் டாக்ஸ். மாதா மாதம் கடன் வாங்கி சேட்டுக்கு கட்ட வேண்டும், இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும், அது போக மாதம் மாமூலும் கட்ட வேண்டும். எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாமூல் கட்டணும். நான் அமைச்சரான போது எங்கள் மாமனார்கிட்ட சொன்னேன், நான் மினிஸ்டர் ஆகிட்டேன், இந்த மாமூல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். சென்னையில் ஆரம்பித்து தருமபுரி வரையிலும் இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்கணும். இது உண்மைன்றதுனால சொல்கிறேன்னா, அதனால் இதில் ஒன்றும் பொய் எதுவும் இல்லை. எங்கள் மாமனார் சொன்னார், உங்கள் பதவி எவ்வளோ நாளுக்குன்னு தெரியாது, ஆனால் பஸ்ஸை நாங்கள் நிரந்தரமாக ஓட்டணும், அதனால் நான் கொடுத்துட்றேன், நிறுத்த வேண்டாம்னாரு. இது எல்லாம் கட்டியும் நாம் கொஞ்சம் வசதியாக தான் இருந்தேன். எல்லா குடும்பங்களும் ஒரு 3-4 பஸ் வச்சுருக்கோம், வசதியாக இருப்பாங்க ஓரளவுக்கு. கொஞ்சம் பெரிய பேருந்து உரிமையாளர்கள் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருப்பார். ஆனால் அரசாங்கம் பஸ்ஸை நடத்தினால், பேருந்து நடத்தினால் வருஷம் ஒன்றுக்கு 5-6 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருகிறது. அதனுடைய விளைவுதான் இதுவரையில் வருஷம் ஒன்றுக்கு 1,200 கோடி ரூபாய் பேருந்து நடத்துவதிலே மட்டும் நமக்கு நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. நான் அதையும் பார்த்தேன். போக்குவரத்து கழகத்துக்கு தான் நஷ்டம், அதில் இருக்கிற தனியாருக்கு யாருக்கும் நஷ்டம் கிடையாது, எல்லாருக்கும் லாபம்தான். இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை வைத்து கொண்டு மக்களுக்கு எதிராகத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. இப்போ தனியார் பஸ்ஸில் பயணம் பண்ணிங்கன்னா யார் பயணம் பண்ணுறாரோ அவர் மட்டும் பணம் கொடுத்தா போதும். அரசு பஸ்ஸில் பயணம் பண்ணால் பயணம் பண்ணுறவங்களும் கொடுக்கணும், பயணம் பண்ணாதவங்களும் வரி கொடுக்கணும். ஏன்னா அந்த நஷ்டத்தை இவங்க தான் ஈடுகட்டணும். இப்படிப்பட்ட நிலைமை இருப்பதை மறுபரிசீலனை செய்து இந்த நஷ்டங்களையெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் மின்சாரத்துறையில் அதைவிட அதிகமான இழப்புகள் ஏற்படுகின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்முடைய புதிய மின்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு 2,38,000 டன் கோல் காணாமல் போய்விட்டது, நிலக்கரி காணாமல் போய்விட்டது, கணக்கிலே இல்லை என்று சொன்னார். உடனே பதில் சொன்ன முன்னாள் அமைச்சர் சொன்னார், இது எங்கள் காலத்திலேயே இதை கண்டுபிடித்து விட்டோம், அதை விசாரிப்பதற்கு குழு போட்டோம் என்று சொன்னார்கள். அது இப்போ 3 மாதம் ஆச்சு, என்ன ஆனதுன்னு யாருக்குமே தெரியவில்லை. பத்திரிகைகளும் அதை பற்றி கவலைப்படவில்லை. அதுக்கு மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். நான் அதற்கப்புறம்தான் இதை சிஏஜி என்ன சொல்லுகிறார், மத்திய கணக்காயர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தேன். அவர் சொல்லியிருக்கிறார், no provision for periodical assessment of coal shortages and recovery is available. 2001 இருந்து 2019 வரை காணாமல் போன நிலக்கரிக்கு கணக்கே இல்லை என்று சிஏஜி எழுதியிருக்கிறார். இது
இருக்கிற அரசாங்கத்திலே நல்லா நடக்கிற அரசாங்கம் நம்முடைய அரசு நாம் சொல்லிக்கிறோம். இங்கேயே இந்த நிலைமைன்னா மற்ற அரசுகள்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆக இவைகளெல்லாம் மாற்றப்பட்டால்தான் நாம் வளர முடியும். 1 trillion எக்கானமி முடியுமான்னா முடியும். முதலமைச்சருக்க அந்த வேகம் இருக்கிறது, வளர வேண்டும் என்று சொல்கிறார், முடியும். ஆனால் இவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். எங்கெங்கே ஓட்டை போய்கொண்டிருக்கிறதோ அவர்கள்லாம் தடுத்து நிறுத்தி, எங்கெங்கே வருமானம் அதிக வேண்டுமோ, அதிகம் வர வேண்டியிருக்கிறதோ அவைகளையெல்லாம், அதே போல் இந்த இலவசங்களை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம். நான் நேற்று கூட குறிப்பிட்டேன், நான் கொஞ்சம் அதிகமாக சீனாவுக்கு போய் வருகிற வாய்ப்பை பெற்றவன். சீன நாட்டில் இலவசம்னு ஒன்று கிடையாது, ஆனால் மக்களெல்லாம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களும் ஒன்றாக ஆரம்பித்து நாம் $2,100 பெர் கேபிட்டா இன்கம், அவர்கள் $11,000 தாண்டி விட்டார். அப்படி அங்கே அரசு அவர்களுக்கு தேவையானதை செய்து நிரந்தரமாக அவருடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு வழி செய்கிறது. நாம் இந்த இலவச வேட்டி, சேலை, மிக்சி கிரைண்டர் என்று கொடுத்து மக்களுக்கு அவ்வப்பொழுது ஓட்டு வாங்குவதற்கு அது உதவுமே தவிர நிரந்தர பொருளாதார வளர்ச்சிக்கு உதவாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, என்னை விட அதிகமாக அரசிலே இருப்பவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடும், தமிழர்கள் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நான் சொன்னது. நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழர்கள் படித்திருக்கிறார்கள், ஆனால் படித்தவர்கள் செய்கிற தவறுகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், கிரிமினல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே காவல்துறையிலையும் நீதித்துறையிலையும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அடியோடு இந்த குற்றங்களை நிறுத்துவதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு